ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிடாக்ரீட்டில் உங்கள் பக்கத்து வீடு பொண்ணு ட்வின்ஸோட அடுத்த எபிசோட் போட்டுட்ருக்கேன். அதாவது ஒரு ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் வந்து சீரீஸ் அப்கமிங் போடுறதில்லன்னு. என்னன்னா நிறைய சேனல்ஸில் போடுறாங்கங்க, நம்மளும் போடும்போது அது பெரிய வித்தியாசமாக இல்லைன்னு தான். ஷார்ட் ஃபில்மு எனக்கு ஃபீல் குட்டாக இருக்க மூவிஸ்லாம் போட்டுட்ருக்கேன், அடுத்தடுத்து கண்டினியூவாக அப்கமிங் சீரீஸும் போடலாம். அது இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கதையிலோட கிரண் இருக்காம்பிள்ளையில, அவர் வந்து தலையை வாரி கோதி கோதி அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த முடியோட அழகுக்கே பத்து பொண்ணுங்க மயங்கணும்னு அவர் நினச்சிட்டாரோ என்னமோ. முடிய கோதி முடிச்சுட்டு எப்படியாவது திவாவை இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு இவர் பக்கத்தில் போகிறாரு. போகும்போது ஏ என் கூட பேசுடா ஏ ஏ ஏ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. ஏன்னா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற சீன்லாம் நடந்திருக்குல்ல அந்த டைமில். திவா வெளியில் வந்துட்டு போயிட்டு உட்காரான், ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம இவனும் உட்காறான். ஏய் நீ எங்கே இங்கே அப்படின்னு கிரணை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குமாமா அப்படின்னு சொல்லி வம்பளத்துட்டும் இருக்கானுங்க. அவனை முடிய அப்படின்னு கோதி பார்த்துட்டு இருக்கான். முடிய கோதுனது மட்டும் இல்லாமல், நீங்கள் எல்லாரும் அதாவது பப்ஜி மாதிரியான ஏதோ ஒரு கேம் விளையாடுவாங்க போல், என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் இருக்கேன்ல ப்ளீஸ்டா, ஏ ப்ளீஸ்டா, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுடான்னு கேட்க, சரி ரூமை க்ரியேட் பண்ணி விட்டு தொலடா அப்படின்னு சொல்லிட்டு ஈன்னு பல காட்டிட்டு எதையோ அவன் ஐப்ரோவில் அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு திவா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். திவா சொல்லி தொலையும் பண்ணி தொலையும் ஏதோ ரியாக்ஷன் காட்டுறான்ட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க, மறுபடியும் திவா அவன் காலில் போயிட்டு இந்த சாக்ஸ் எல்லாம் போடுவாங்கள அதை போட்டுட்ருக்கான். போட்ட உடனே இங்கே பாடுறா, காலுக்கு ஐஸ் கியூப் வச்சா நல்லா இருக்கும், நான் வேணால் வச்சு விடவா அப்படின்னு சொல்லுவான். டே பேசுடா ப்ளீஸ்டா, ஐ எம் யுவர் இவன் இல்லையாடா கிரண் இல்லையாடா சொன்னால் கேளுடா, பேசு பேசுன்னு அவங்க ரெண்டு பேர் இழுத்து பேசிக்கிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அதாவது எனக்கு புரியலை, இவன் யார் கூட இருந்தாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அவனுக்கு பொழப்பு இல்லையா இல்லைனா இதே பொழப்பாளையிறானு தான் தெரியல. ஒருவேளை அது குட்டிமணியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டு போட, அவன் பக்கத்தில் இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு திவா விரட்டி விட்டதுக்கப்புறமா அதெல்லாம் நினச்சி டேக்வோண்டோவில் பயங்கரமாக ஃபைட் போட என்னத்தடா நினச்சிட்டு வந்து இப்படி போட்டு அடியா அடின்னு அடிக்கிறாங்க. திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திவா பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. திவா பேசினது ஞாபகம் வந்த உடனே அவங்கள போட்டு பொல போலன்னு பொழந்துட்டான் போல. ஏண்டா அடிக்க சொன்னால் ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிற, அடையே மேட்ச்சில் விளையாடுனா எங்கள் முதுகு மேலே விளையாண்டுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. மேட்ச்லலாம் கோட்டை விட்டுறது, ஏதாவது எங்களை மாதிரி அப்பாவே ஏழை பாலை கிடச்சா போட்டு குத்து குத்துன்னு குத்த வேண்டியதாடா மச்சானோடனே, ஏன்டா திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற கேட்டுட்ருக்கான் கிரண் கிட்ட. எப்படியோ அவன் பொழப்ப போகுது போல. இங்கே பார்த்தோன்னா கிரணோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த போஸ்ட் ஆயிருக்கு, அதாவது திவாவும் கிரணும் க்ளோஸாக இருக்க மாதிரியான விஷயம். என்னடா இவங்க ரெண்டு பேரும் சரணும் திவாவும் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க போலன்னு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க, இதை வந்து சரண் கணக்கும் பட்டுருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், எனக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்க மாட்டானா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கான் சரண். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இதுக்கு தானோ, லவ்வர்ஸ் எதிரெதிர் முனைகள் எளிதில் இருக்கும், அப்படி தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம கண்ணுக்கு அந்த பூனை கண்ணுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா அவங்களுக்கு பிரச்சனை, ரெண்டு நண்பர்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது காதலம்பலாம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, இங்கே வேறு நான் வேறு மாதிரி கோவப்பட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சி விட்டுறான். அது வேறு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓட்டி விட்டுருவானுங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க க்ளீன் பண்ணியாங்கணும் இல்லையா, டேப் ஓட்டிகிட்ருக்கானுங்க. சுற்றி பார்த்து அழகாக நான்லாம் டேப் ஓட்டியிருக்கேங்க, இந்த மாதிரி அழகாலாம் ஓட்டினதே இல்லை. ஒருவேளை ஹீரோ ஓட்டினா அது அழகாக இருக்குமோ என்னன்னு தெரில, ரிவர்ஸ்லேயே வந்து ஓட்டிட்டு டிக்கிலோனா டிக்கிலோனா நடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. இங்கே பாரு நம்ம விளையாடுறதோடு சரி, எனக்கு அந்த விஷயம் எதுவுமே பெருசாக படல, நீ அதை வச்சு ஓவராக சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காதன்னு திட்டிகிட்ருக்கான். ஒருவேளை அவனுக்கு என் கூட கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சொல்லிடான்னு வேற சொல்லியிருப்பான். ஆனால் திவாவுக்கு அவன் கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதனால தான் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். இது நமக்கு புரியுது, பாவம் அந்த கிரண் பையவளுக்கு புரியலையே என்ன பண்ணுறது. சரி என்ன சொல்ல வர அப்படின்போது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீமாக விளையாட போகிறோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்போது உனக்குலாம் அவசியம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணலானோடனே தேங்க்யூடா அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த மாதிரி அவன் சொல்லிட்டனால பையன் உள்ள சந்தோஷத்தில் ஈன்னு பல காட்டிக்கிட்டே இருக்குது. அவன் மனசுக்குள்ள என்னென்னா, இவா எனக்கு ஏதோ ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொல்லி ஹனிமூனுக்கு போயிருக்க லெவலுக்கு சந்தோஷப்பட்டுருக்கான். பட் என்னென்னா ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் இவா ஓகே சொல்லியிருக்கான், இவனுக்கே ஓகே சொன்ன மாதிரி அவனாக நினச்சிட்டான் போல. என்னடா அது கழுத்தை பிடிச்சி போட்டு இழுத்துட்டு இருக்கான், தாளாட்டி தாளாட்டின்னு மண்டையாட்டிட்டு இருக்கான். இவன் என்னமோ ஆயிடுச்சுடா பைத்தியம் ஆயிட்டான்டா அப்படின்னு போது திடீர்னு எந்திரிக்கிறான், திடீர்னு உட்காரான், ஆப்போனன் டீமே வந்து அசந்து போகிறானுங்க, என்னமோ இவனுக்கு நடந்துட்டுருக்குன்னு. நல்லா இருந்தா நல்லா இருறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க அவனோட அந்த டேக்வோண்டோ பிளேயர்ஸ் எல்லாம். இங்கே வாலிபால் மேட்ச் நடந்துட்டுருக்கு, ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நான் எப்படி நீ கையை வைக்கணும்னு போது காலை கொஞ்சம் மடக்கணும், கை இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கணும், கொஞ்சம் பெண்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது ஐ டு ஐ கனெக்ட் ஆயிடுது. இது தாங்க நடக்குது எல்லா கதைகள்லையும், ரெண்டு பேரும் அவர் இவரை பார்க்க இவர் அவரை பார்க்க கண்ணு கனெக்ட் ஆனதுனால திவா அவனை தள்ளிவிட்டு வேலையே போடுறா, சீக்கிரம் போடுறா எருமே மாடு அப்படின்ட்டு இருக்கான். ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னால் ஒரு பால் கூட பிடிக்க முடியல தியா சி திவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். தியா யாருன்னு தெரியல, தெரியாமல் வாய்க்கில் வந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மாற்றி மாற்றி அங்கிட்டு இவர் அடிக்க இங்கிட்டு அவர் அடிக்க இது எல்லாத்தையும் சால்மாவும் பார்க்குறா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரெண்டு லவ்வர்ஸ்டா
பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்ட்டு குட்டிமணி முன்னாடியே சொல்ல, குட்டிமணி மனசுக்குள்ள அதெல்லாம் வருத்தமா இருக்குமா என்னன்னா தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இந்த ரெண்டு லவர்ஸ் எப்ப பாரு அடிச்சுக்குவானுங்கல்ல, அவங்களையும் காட்டிட்டு இருக்காங்க. கைஸ் அவங்க நிறைய ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை மனசனால பார்க்க முடியலன்றனால அதை மட்டும் நான் காட்டுறதில்ல. இங்க பார்த்தோம்னா சல்மா சொல்லிடுவா, கோச் இன்றைக்கே வரமாட்டாரா, நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், போர்டில் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, நம்ம தோற்று போனதை பற்றி டிஸ்கஷன் போது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கீரை நம்ம வம்பழுத்துட்ருக்கானுங்க. சரி, எதை பற்றி யோசிக்க வேணாம், இனிமேல் நம்ம விளையாடுற மேட்ச் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கணும், ஸோ ஒழுங்காக விளையாடணும், குறிப்பாக யாருன்னா சரண் ஒழுங்காக விளையாடணும்னு சொல்லிட்டு சால்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. சால்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கப்பிள்ஸ்னு வம்பளுக்கு, இங்கே பாரு என்கிட்ட நைஸாக பேசுங்க இல்லைன்னா என்கிட்ட பேசாதீங்கன்னு கோச்சிட்டு வந்துடாந்திவா. அதே மாதிரி தான் பின்னாடியே கிரணும் ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு இந்த விஷயம்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சொல்லிடுற அப்படின்னு சொன்னால் என்னடா பண்ணுவா அப்படின்னா, உன்னை விட்டு நான் போயிடறேன்டானும் போது விளையாடுற வேலையே பாடுறா, சும்மா ஏதாவது பேசாத, நான் உனக்கு எதனால ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, இவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வந்து ஹக் பண்ணுவா, ஏ நம்ம டீம் ஆயிட்டோன்ட்டு, ஏ போடா அவனை வேலை இல்லை, வந்து ஹக் பண்ண வந்துட்டான், ஏற்கனவே ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறதே வீடியோவாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் மிஸ்ஸாட்டு கிரண் போயிடறான். திவா அவனையே பார்த்துட்டு இருக்கான், இது பைத்தியமா இல்லை பைத்திய மாதிரி நடிக்குதா அப்படின்ட்டு. இதனால் இந்த பச்சைமணியாக நம்ம கோச்சுக்கிட்டு இருந்தோம்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் போல. அடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக இவன் விளையாண்டுட்டு இருக்க, சால்மா சொல்கிறான் உனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குமே இந்த இடம் அப்படின் போது, அதாவது இப்போ வந்துட்டு சரண் ரிகவர் ஆகிட்டே வரான், இன்னும் கொஞ்ச நாளில் அவன் வந்துடுவான், நீ கவலையே படாத, டோன்ட் ஃபீல், இனிமே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீ இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உன்னோட டேக் வாண்டவர் இருக்கு இல்லையா, அது சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லாரும் டீம் ஒன்றா தான் இருக்கணும், அது வந்து எப்போவுமே அண்ணனுக்கு புரியாது, சரண் அப்படிப்பட்டவன் தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பாவம் இவன் இருக்கான்ல கிரணுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி, இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சால்மா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் கேம் விளையாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அப்படி அவங்க கேம் விளையாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, எப்பயுமே இந்த ஃபைட் பண்ணுற க்யூட் கப்பல்ஸ் இருக்காங்களா, அவங்க எப்பயும் போல அடிச்சுட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே மூக்காலையே உறிஞ்சிட்டு கிரண் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு நடுவில் போய் நின்று குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தோம், எந்த பிரச்சனைனாலும் இன்னொரு ஆளை வச்சு சொல்லுங்கள், எல்லாமே சரியாயிரும், ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனையா, இந்த உட்கார சீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா, எல்லாத்துக்குமே ஒரே வழி, நான் இருக்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ தான் பெரிய பிரச்சனை, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிடறானுங்க. ஆக மொத்தம் இவன் அவங்க சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுருவோனே, இவன் என்னென்னமோ பண்ணுறனுக்கு இருக்கு பையன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு பையன் போல. தனியாக உட்காந்து பாவம் கிரண் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தூரத்துலேருந்து சிரிச்சுட்டு, ஆ வந்து மாஃப் போடு அப்படியே தப்சர்லாம் நினைக்காத, எனக்கு வேலை இருக்குன்னு உடனே டேய் சரண் அப்படின்னு கூப்பிட்றான். கிரணுக்குள்ளே இருக்க சரண் வெளியில் எட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண, ரெண்டு பேரும் மாஃப் போடுறதுக்காக ஒன்றா போய் போடலாமான்னு சொல்லும்போது மூஞ்சிக்கு மூஞ்சி கண்ணு அப்படியே கனெக்ட் ஆனோடனே பார்த்து வைக்கப்பட்டுட்டு இருக்கான். குட்டிமணி பார்த்தோன்னா பயங்கரமாக தொங்கி தொங்கி எக்ஸசைஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இவனை உஷார் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், டேய் மச்சா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, நீ வந்து டேக் வண்டை கற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது, எனக்கும் அதை டீச் பண்ணுறியா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானுங்க. கேட்ட உடனே சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லாரும் தனியாக போயிட்டு கற்றுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கேம் விளையாட எல்லாரும் ஒன்றா வந்திருப்பாங்க, ஆனால் நம்ம கிரண் இருக்கான்றனால அவனை மட்டும் விட்டுட்டு விரட்டி விட்டுறானுங்க. இப்போ டேக் வண்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியுமா, கையை மேலே தூக்கணும், கையை கீழே தூக்கணும், செல்ஃபை ஓப்பன் பண்ணு, செல்ஃபை க்ளோஸ் பண்ணு அப்படின்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்பான்னு பார்த்து அந்த குடிமை போட்டவனுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரோ கால் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க போல், அவங்கள பார்க்க வரதுக்காக அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது திவாவுக்கு ரொம்ப பிடிக்குது, அதாவது என்னென்னா அவன் கேங்கோட மிங்கிளாக ட்ரை பண்ணுறானே அப்படின்ட்டு, ஒருவேளை இவனும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, சரண் இருக்கான் இல்லையா, சரணுக்குள்ளே இருக்க கிரண் வந்து எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் கொடுக்க, எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணாங்க எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு. திடீர்னு என்ன இவ்வளோ நாள் எங்களை வெறுத்துட்டு இப்போ வந்து எனக்கு க்ளோஸாக இருக்கேன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தானடா அப்படின்னு சொல்ல, அந்த பசங்க போயிடறானுங்க. கவலைப்படாத, பொறுமையாக வெயிட் பண்ணு, ஒரு நாள் எல்லாரும் உனக்காக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிடுவான். அடுத்து எப்போவும் அடிச்சுக்கிற ஜோடி புறாவோட ஒரு புறாவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலான்ட்டு வரும்போது அவனோட இன்னொரு ஜோடி புறாவை வந்துடுது, ரெண்டு பேரும் பார்த்து பொசஸிவ் வர ஆகிக்கிட்டு இருக்கான். இப்படி தாங்க அவங்களுடைய டேக்கள் டெய்லி போகுது. இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஒரு முடிவில் என்ன பண்ணான்னா, பர்த்டே ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் கிரண். எதுக்குன்னு கேட்டால், இப்படி பர்த்டே ட்ரெஸ்ஸில் பார்த்தோடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களாம், ஏன்னா இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க, கேவலமாக இல்லை அப்படின்னு கேட்க, ஏன் இதில் என்ன இருக்குது, பசங்க தானே நீங்களாம், என்னை பார்த்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்ல, அம்மா பூச்சண்டி பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. டே மனசாட்சி இல்லாதவனே, எனக்கு கால் கை வலிக்கிற க்ரீம் கேட்டால் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்ருக்கான். அது மொத்தம் இது என்ன சொல்ல வரான்னு தெரியல, இந்த கான்செப்ட் என்னன்னு தான் எனக்கு புரியலை. அதாவது இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவன் நின்னவனே இவங்கெல்லாம் ஒற்றுமையாயிட்டாங்களோ என்னமோ, நம்மளாம் ஒரே கேங்கு தாண்டா, நமக்குள்ளே என்ன கூச்சோன்னாச்சோ, நம்மளாம் ஒன்றா பழகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு திவா கிட்ட போயிட்டே, என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். குட்டிமணி அதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டே இருக்கான், ஏக்கமாக சோகமாக வருத்தமாக எல்லாம் கலந்த கலவையை அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்,
திவாவோட அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆயிருக்கும்ல, அதை இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே மொத்தம் இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பா எரராக நடந்திருக்கு. குட்டிமணியும் அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டேக்வாண்டோவில் இருப்பான் இல்லையா கிரணோட ஃப்ரெண்டு, அவன் வரான். வரது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் அவங்க பின்னாடிலாம் சுத்துறடியர், பேபி ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூன்னு நான் எந்திரிச்சு போகிறேன்டா பொறுக்கி பையில அப்படின்னு எந்திரிச்சு போக பார்க்குறான். ஆனால் விடவே மாட்டான் அவன். நல்லா இருக்குடா அவங்க கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும், இதை வந்து யார் கொடுக்க சொன்னதுன்னா சரண் கொடுக்க சொன்னது. இது சரணுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரேஸ்லெட்டு, இதை நான் உனக்கு போட்டு விடுறேன், இது போட்டால் நீ பார்க்கறதுக்கு அப்படியே சரண் மாதிரி இருப்ப அப்படின்னு நீ அவுத்தவனே கிரண் மாதிரி இருப்பான்னு போதே யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ கூலாக இருக்குது தெரியுமா, ஒரு மேன்லியாக இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்ஸமான சரண் அப்படின்ற இதை கழட்டிடுவானா, இப்போ எனக்கு பிடிக்காத கிரண், மறுபடியும் சரண், மறுபடியும் கிரண்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டே இருப்பானுங்க. அவன் மொத்தம் இது உனக்கு கழுத்துலேயே இருக்கட்டும், உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சால்மா சொல்லிட்டு இருப்பா. அதையும் எவனோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்கங்க. ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா மொரட்டு பிளேபாய் மாதிரி தான் நம்மளோட சரண் கிரண் அவங்க ரெண்டு பேரையும் வச்சுருப்பாங்க போல். சரணை பொறுத்த வரைக்கும் உம்முனா முஜியா இருக்கனால அவன் யார்ட்டையும் பேச மாட்டானா, அதனால பொண்ணுங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். கண்டுக்காத பசங்க மேலே தானே ஒரு க்ரஷ் வரும். இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து என்ன நடக்கும்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா விளையாடுறோம் விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் வாயில் வந்து மாவிளக்கு போட்டு விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு திவாவும் ரொம்ப பேசினேன்னா வாயில் இப்படி தான் வந்து மாவுக்கிட்டு போடணும்னு வம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. அங்கேயே தான் வந்து கிரணும் இருப்பான். சரிடா மச்சா ஏதோ நடந்துருச்சு, நம்ம வாயிலெல்லாம் புண்ணெல்லாம் வந்துருச்சு, இனிமையாவது நம்ம ஃப்ரெண்ட் ஆகணுண்டான்னு கேணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் வந்து வேகமாக யார் ஹெல்ப் பண்ணுவானா, கிரண் ஹெல்ப் பண்ணுறனால இவனையும் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நன்றிடா மச்சான்னு சொல்ல, அப்போ தான் வந்து இந்த போஸ்ட்டும் வைரலாயிடுது. என்ன சால்மாவோட டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்க, நீ அதை நம்புறியா அப்படின்னு திருப்பி வந்து கிரண் கேட்பான். இல்லை அப்படின்னா நீ அவள் கூட இருக்கதானு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு பிரேஸ்லெட் அவள் போட்டு விட்டா, அதுதான் நடக்கும்போது சால்மாவும் அதை பார்க்குறா, ரொம்ப வருத்தப்பட்டுனும் இருக்கா. என்ஜாய் பண்ணுற, ஓகே நெக்லஸ்லாம் போட்டு விட்டுக்கிறீங்கன்னா நான் கூட அந்த நெக்லஸ் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு கூட போட்டு விடுவேன், அது மாதிரி தான் அவளும் எனக்கு போட்டு விட்டான்னு சொல்ல. இங்கே திவாவோட தங்கச்சி திகு திகுன்னு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கா தீயா. ஏன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் சால்மா இப்படி பண்ணுவான், அவளை முதல்ல ஃபயர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட இருக்கக்கூடிய அந்த குற்ற வழக்கு அற வழக்கு அரைக்காப்படி காப்பிடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆக மொத்தம் சால்மா அழகாக இருப்பா, அந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக அவள் வந்து சரணை உஷார் பண்ணிடுவா. அதனால நீ என்ன பண்ணனா உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு அவளை சீட்டை கிழிச்சு அனுப்பிவிட சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ஆமாம் இதுவும் கரெக்டு தான், ஏன்னா அவள் இருக்கும்போது கடைசி வரைக்கும் உன்னை வெறும் சரண் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் பார்ப்பான், நீ பின்னாடி சுற்றுற ஒரு பொண்ணாக தான் தெரியவன்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காளுங்க. ஐயோ கடவுளே எப்படியாவது அவளை துரத்தி விட்டணுமேனு சொல்லிட்டு, ஒருவேளை இவன் வந்து அங்கே இருக்க யாரோ ஒரு பையன் பின்னாடி சுற்றுறனால அந்த பையன் சால்மா பின்னாடி சுற்றுவான் போல, அதான் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா போல. அடுத்து என்ன நடக்கும்னா, இவங்க கேம் விளையாடுறதுக்கு தயாராகிட்டானுங்க. அதாவது எப்பவும் போல் கேம் விளையாட சால்மாவையும் காணா, ஏண்டாவை வரலன்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் தான் இருப்பேன், கோச்சும் சால்மாவும் வெளியில் போயிருக்காங்க. ஸோ அண்ட் ஸோ வீடியோ எல்லா மேட்சையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன், எடுத்து முடிச்சுட்டு அதை கோச் பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் சொல்லுவாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. அவங்கவுங்க டீமாக ஒழுங்காக விளையாட போகிறீங்க, ப்ராப்பராக எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவா. இப்போத்துலேருந்து தான் இவங்க எப்படி டீமாக விளையாடுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, நம்மளோட சரண் இருக்கான் இல்லையா, சரணுக்குள்ளே இருக்க கிரண் அவன் வந்து விளையாடுறதுக்கு தயாராகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பால் பாஸ் பண்ணிக்கிறாங்க, கேம் சூப்பராக விளையாண்டுட்டுருக்கானுங்க. இடையில இடையில ஆர்குமெண்ட் வந்துட்டுருக்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைலாம் வருது. ஆனால் திவா இந்த டைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், எப்படியாவது ஒழுங்காக டீமாக விளையாடணும்னு. அவங்க கேங்கில் ஒருத்தனை தள்ளி விடுற லெவலுக்கு கேம் சூப்பராக போயிட்டுருக்கு, அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நீ நல்லதாக விளையாண்ட, உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் போது கீழே விழுந்தவன் இருக்கான் இல்லையா, அவன் கோச்சிட்டு போகிறான். ஆக மொத்தம் ஏதோ ஒருத்தர் யாரோ ஒரு சூழ்நிலைனால இப்படி கோச்சிக்கிட்டே இருப்பானுங்க போல், இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திவா இந்த வாட்டி ரியலைஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் சார் வந்து சூஸ் பண்ணியிருப்பார் மேட்ச் விளையாடுறதுக்கு யார் இது பண்ணணும்னு. அதில் எப்பயும் போல் சரண் இருப்பான், திவா இருப்பான், எல்லாருமே இருக்கும்போது சந்தோஷத்தில் எல்லார் முன்னையும் கட்டி பிடிச்சிருவான். கட்டி பிடிச்சது அவன் தள்ளி தள்ளி வேறு விடுவான். அந்த ஃபன்னி மூமெண்ட்லாம் நடக்கும். என்னை டீமில் செலக்ட் பண்ணனால ஃப்ரைடு சிக்கன் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாமா வாணும்போது, தனியாக போய் தின்னு, எனக்கு வேணாம், நீ தனியாக தின்னுக்கிட்டு என்னோட இடத்துல நீ சாப்பிடக்கூடாதுன்னு போது, நான் சொல்கிறேன்ல எனக்காக ஒன்று சாப்பிடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச, அவன் சாப்பிடவே மாட்டான் திவா. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஆயிடுது. என்ன பண்ணுற அப்படின்ட்டு திடீர்னு க்ளோஸ் ஆகிறதுக்காக அவனோட ஷூலேஸ் கலண்டுருமா, ஷூலேஸை அழகாக கட்டி விடுவான். இதெல்லாம் பார்த்தோன்னே திவாக்கு அவனை பிடிக்காமையாக போகும். என்னடா பண்ணுற, எல்லார் முன்னாடி வேற பண்ணுறானே, நம்மளை வேற மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பயம் இருந்தாலும் அவன் பண்ணுறது ஹெல்ப் தானே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்னமுமே ஒரு பாண்டிங் வரவே மாட்டேங்குது. இந்த பாண்டிங் வரணும்னா இந்த க்யூட் கப்புள்ஸோட லவ்வில் வர பிரச்சனையெல்லாம் சமாதானம் ஆகணும். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுங்கன்னு வேறு பேசிகிட்டு இருப்பான். வேலையை விட்டுட்டு என்னடா வெட்டியாக பேசியிருக்கு, வேர்டாக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு திவா கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் திவாவும் அவனும் விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. இதெல்லாம் குட்டிமணி பார்த்து ஏக்கமாக வாய் சொப்பு மாதிரி வச்சுட்ருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டாங்கடா, நமக்கு தாண்டா யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் வந்து இப்படி க்ளோஸாக கணத்தில் முத்தமிட்ட காயம்ன்ற மாதிரி வந்துட்டுருக்கான். அட போங்கடாடே அப்படின்ற மாதிரி குட்டிமணி ரொம்ப ஏக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க பேர் நல்லா இருக்குது, ஜோடி படுத்த சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல.
இல்லை, இதெல்லாம் குட்டி மணிக்கு பிடிக்கவே இல்லை, அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் காத்தடிச்சிட்டு இருக்கான். அந்த மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதாவது திவாவை போயிட்டு உடனே ஹக் பண்ணுவான் சரண் அப்படின்ற மாதிரிலாம் அவன் மைண்டுக்குள்ள ஒரு தாட் வருது. அப்போ ஒரு கால் டேக்வாண்டோ பிளேயர் இருக்கான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு கிரணோட ஃப்ரெண்டு, அவன் கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாம் நல்லா இருக்கான்னு போது இல்லை எங்க எப்படி நாசமா போகுதுன்னு சொல்லுவான். நீ என்ன மாதிரி ஒரு பையனை டேட் பண்ண வேண்டியதானே, வராத ஒரு பையனுக்காக யார் யாரோ பின்னாடி போகும்போது வரேன்னு சொல்ற எனக்காக நீ எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, கெமிஸ்ட்ரி பித்தாகரஸ் தியரம் ஈஸிக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா கூட யாராவது இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கணும், அப்போதான் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இதை முதல்ல புரிஞ்சுக்கூடா குட்டிமணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம ரெண்டு பேரும் வெளியில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டிமணியை டேட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருப்பான். குட்டிமணி அதையே நினச்சி சோகமாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டேக் ஒன் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் சொல்லியிருக்கான் நீ சாப்பிடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்க, எல்லா அழகையும் பிரம்மன் உனக்காக படைத்து அதை உன் கையில் கொடுத்து விட்டானா, என் கண்கள் அனைத்தும் முன்னே காவு வாங்கும் லெவலுக்கு சைட்டடிக்கிறதே அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஏ மனசு சோறு திங்கிறது உனக்கு அப்படியாடா தெரியுது, என்னடா கிறுக்கு போய் மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்கான்னு குட்டிமணி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். சொன்னால் புரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பேசுவான். ஆனால் குட்டிமணி அதை கண்டுக்கவே இல்லை, தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவானா, நம்ம கிரண் எப்பயும் போல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் பக்கத்தில் வந்து பேச வரான், அதாவது இவன் தான் கிரண் தள்ளிவிட்ட பையன் கூட வந்துட்டு ஏதோ பேச வரான். அந்த பையனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, நீ உண்மையிலேயே திவாவை டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, யார் யாரையும் டேட் பண்ணல வேலையை பாருன்னு, ஒருவேளை நம்ம டேட் பண்ணுறோமோனு வைக்கப்பட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஷூலேஸ் கட்டி விட்டது, அந்த சிக்கன் சாப்பிட்டது, அதுக்கப்புறமா நைட் எழுப்பி விடுற மெமரிஸ், அவன் கிஸ் பண்ணிக்கிட்டது, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு வேளை இருக்குமோ இல்லை இல்லாமல் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு பாவம் மனசுக்குள்ளே ஒரு இலவு காத்த கிளியாக கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம கிரண். பார்க்கலாம் அந்த கோட்டை இருக்குமா, இல்லை காலால் யாராவது இடிச்சு விட்டுறாங்களா, இவங்க அண்ணன் சரணையே வந்து இடிச்சிடறானான்ட்டு. அப்புறமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, தனியாக உட்காந்து அவன் ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா டெய்லி எப்பயும் போல் ப்ராக்டிஸ் நடக்குது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது தான் புரிய வருது. நீ ஒரு வேளை அவனை டேட் பண்ணலனா நான் டேட் பண்ணலான்னு நினச்சி தான் அந்த ஃப்ரெண்டு கேட்டுப்பான் போல. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா தனியாக திவா இருக்கான், இந்த பையனோட க்ளோஸாக வர இது எல்லாத்தையுமே பொசசிவாக திவா பார்த்துட்ருக்கான். அதாவது என்ன நடக்குதுன்னா சரணும் அந்த பையனும் போனது பிடிக்கவே இல்லை திவாவுக்கு. அதாவது அவன் மனசில் அவன் சரண் தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ இவனே சொல்லுவான், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், என் கூட பேசணும்னு பிரியப்பட்டான், அதனால தான் அவன் கூட தனியாக போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ யார் கூட பேசி என்ன வேணாலும் பண்ணி, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் பண்ணுது நம்ம இவனுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி உனக்காக வேற எதுவும் இல்லை, நான் சொல்லணும்னு நினச்சேன், இது என்னோட திருப்திக்காக தான் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே ஃபேஸில் ரியாக்ஷன் தெரிய வருது, அவன் ரொம்ப கடுப்பாக தான் ஆயிருக்கா போல. நம்மளோட கிரண் யார்கிட்டையாவது பேசினா திவாவால் தாங்கிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நைட்டை தூங்குறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதை நினச்சி ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க, ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனாலும் சரி ஒன்றும் இல்லை குப்பை இருக்குது, அதை நான் கொட்ட போகிறேன்னோனே வா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கவரையை பிச்சு எல்லா குப்பையும் கீழே கொட்டினானுங்க. கொட்டுறது மட்டும் இல்லாமல் அல்ரெண்டர் பேரில் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரியான சில மொமெண்ட்ஸ் எல்லார் லைஃப்லையும் நடக்க தானே செய்யும், என் லைஃப்பில் நடக்கலை ஆனால் ஒரு சிலருக்கு நடக்கல, குப்பை கொட்டுறேன்ற பேரில் கடலை போட்டுட்டு இருக்கானுங்க. இவங்க கடலை போடுறதோட கடைசி ஃபைனல் ரிசல்ட் என்னவாக இருக்கும், அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டை பற்றி ஏதாவது நினச்சிக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.